வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு ஆட்சி சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம உடல் சூடு தணிக்கக்கூடிய அருமையான பாதாம் பிசின் பாயசம் தான் பார்க்க போகிறோம். சரி உறவுகளே, இந்த பாதாம் பிசின் பாயசத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்களை பார்த்துருவோம். இப்போ பாதாம் பிசின் பாயசத்துக்கு முக்கியமாக தேவைப்படுகிற பொருள் இந்த பாதாம் பிசின். நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பிசின் வந்து நல்ல குறைவான விலையில் வாங்கிக்கலாம். சரி உறவுகளே, மூணு துண்டு பாதாம் பிசின் துண்டுகளை நான் 8 hour மண்ணுக்கே வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கணும். இப்போ 5 tablespoons ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை சீனி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஆனால் நான் இங்கே ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சேமியா, 10 பாதாம், 10 முந்திரி பருப்பு எடுத்து 2 துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 liter பால், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை. இப்போ நான் பாயசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சரி உறவுகளே, முதல்ல 2 tablespoons நெய் விட்டுக்கலாம். ஓகே, பாதாம், முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரி உறவுகளே, இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. சரி உறவுகளே, பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து தனியாக வச்சுக்குவோம். திராட்சை பழத்தை போட்டுக்கலாம். சரி உறவுகளே, திராட்சை பழம் பாருங்கள் இந்த மாதிரி பெலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. இந்த மாதிரி வரணும். எடுத்து வச்சிருந்த சேமியாவையும் இதோட போட்டு வறுத்துக்கலாம். நெய்யில் சேமியா வறுக்கிறதுனால சீக்கிரம் வந்து பாயசத்தில் சேமியா போடுறப்ப வெந்துடும் உறவுகளே. அதுக்காக தான் சேமியா வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 liter பாலை சூடுபடுத்திக்கலாம். பால் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த சேமியாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 ஏலக்காய் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன்ல, அதை இதோட போட்டுக்கணும். சரி உறவுகளே, இப்போ சேமியாவும் ஏலக்காய் பவுடரும் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா அது பொங்கி வழிஞ்சிடும், இல்லை பால் பொங்கி மேலே வரைக்கும் வந்துடும். நீங்கள் கிண்ட கிண்ட அது பால் வந்து ரொம்ப பொங்காது. சரி உறவுகளே, இப்போ வந்து சேமியா வெவ்வேறு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சேமியா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 5 tablespoons ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளை சீனி எடுத்து வச்சதை போட்டுக்கணும். மிதமான சூட்டிலே வச்சுருங்க உறவுகளே. இப்போ எடுத்து வச்சுருந்த பாதாம் பிசினை இதுவோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லா பாதாம் பிசினும் போட தேவையில்லை, ஒரு 1/2 cup போட்டால் போதும். நீங்கள் 3 துண்டுகள் எடுத்து ஊற வச்சுருந்தோம், அது வந்து நிறைய ஜெல்லி வந்துச்சு, அதுலேருந்து ஒரு 1/2 cup எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். சரி உறவுகளே, இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரி உறவுகளே, இப்போ லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பழம், முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நம் சூப்பரான பாதாம் பிசின் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பரிமாற போகிறோம். சரி உறவுகளே, நம்ம பாதாம் பிசின் பாயசம் தயாராகிருச்சு. இப்போ நம்ம சுவைச்சு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செய்து சுவைச்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.